வணக்கம் தமிழா, நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு சம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கு கணிதத்தில் முழு மதிப்பெண் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு 60 நாட்கள் இலவச பயிற்சி நம்முடைய தமிழா ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் கொடுத்துக்கிட்டு வரோம். அதில் டே 1 வீடியோ நம்ம நேற்று கொடுத்துருப்போம், அடுத்த டே 2 வீடியோ. இதில் எந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டாக நடந்த கொஸ்டின் பேப்பர், அதாவது டிசம்பர் 5, இந்த 2023 டிசம்பர் 5 நடந்த மருத்துவ ஆய்வுக்கூட இளநிலை பகுப்பாய்வாளர் தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்களில் அலைசி ஆராய போகிறோம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எவ்வளவு எளிதாக நம்ம ஆன்சர் பண்ணுங்கிறது நம்ம தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம், ஓகேங்களா? இது வந்து டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் இப்போ ஒரு டிசம்பர் 13 தான் அப்டேட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த கொஸ்டினும் என்ன பண்ண போகிறோம், ஆன்சர் பார்க்க போகிறோம், ஓகே? ஒவ்வொரு வீடியோமே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த தகவலை உன் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வாட்ச் பண்ணட்டும், ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகே? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்கள். ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகளும் உள்ளன. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன. எனில் கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் எனக்கு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்கல, கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் தான் கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பண்ணலாமா? ரொம்ப சிம்பிளுங்க. முதல் வரிசை எவ்வளோ இருக்காங்க? 20. முதல் வரிசை எவ்வளோ பேர் இருக்காங்க? 20 இருக்காங்க, ஓகே? இப்போ பாருங்க, அப்போ 20+ அடுத்து கடைசி வரிசை கேட்குறாங்க, எனக்கு மொத்தம் 30 வரிசைகள் இருக்குது. அப்போ கடைசி வரிசை என்னது? 30வது வரிசை. அப்போ 30ன்னு சொன்னாங்க, எவ்வளோ போடணும்? 29 × அடுத்து என்ன பண்ண போகிறோம், 2 இருக்கைகள் கூடுதலாக இருக்குது. அப்போ கூடுதல் அப்படின்னு சொன்னோன்னா +2. 2 இருக்கைகள் கூடுதல் அப்படின்னா +2. 2 இருக்கைகள் குறைவாக இருக்குன்னா -2, அவ்வளோதான். அப்போ +2, ஓகேங்களா? அப்போ முதல் மதிப்பு 20, 30வது வரிசைன்னு சொல்கிறனால 29ன்னு போடணும், × 2. இப்போ என்ன பண்ணுவோம், இதை பெருக்கிட்டு தான் நம்ம கூட்ட முடியும். 29 × 2 எவ்வளோ வரும்? 58. முன்னாடி ஒரு 20 இருக்குது. ஸோ அப்போ கூட்டினா எவ்வளோ வரும்? 78. ஸோ அவ்வளோதாங்க ஆன்சர், புரியுதுங்களா? ஸோ அப்போ முதல் நம்பர் அப்படியே எழுதுகிறோம், அவங்க எத்தனாவது வரிசை கேட்குறாங்களோ அதில் ஒன்றை கழிக்கணும். அடுத்து இன்ட்டு எவ்வளோ கூட்டிகிட்டே போகுது? 2 2 கூடுது. அப்போ அது 2 என்ன பண்ணும்? பெருக்கணும். அவ்வளோதான் முடிஞ்சு, ஆன்சர் ஈஸியாக வந்துடும், ஓகே? இது எந்த மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கூட்டுத்தொடரில் என்னாவது உறுப்பு கண்டுபிடிங்க அப்படின்னு ஒரு மெத்தட். ஸோ இது ஃபார்முலாவோடு கேட்டாலும் ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கேன். என்னாவது உறுப்பு கண்டு ஃபார்முலா, DnA+(n-1)×D, ஓகேவா? ஏன்னா முதல் மதிப்பு, இங்கே என்னென்னா உறுப்புகள், அப்போ உறுப்புலேருந்து ஒன்றை கழிக்கணும், அப்போ ஒன்று கழிச்சிடும். அடுத்து என்ன பண்ண, வித்தியாசம் எவ்வளோ கூட்டிகிட்டே போகுது, அவ்வளோதான். இதுதான் என்ன பண்ணுது, ஃபார்முலா எழுதாமல் இங்கே நம்ம எழுதி ஆன்சர் பண்ணுறோம், அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாவும் என்ன பண்ணுங்கள், தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது வந்து கூட்டுத்தொடர், ஏன்னா 2 2 தான் கூட போகுது, அதனால என்னது? கூட்டுத்தொடர், ஓகே? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கவே, 1³+2³+3³ up to n³, இதோட மதிப்பு எனக்கு எவ்வளோவா? 8781. அப்போ 1+2+3+up to n, இதோட மதிப்பு எனக்கு என்ன வரும், ஓகே? அப்போ கியூப்பில் கொடுத்தா இது வருது. அப்போ இது என்ன பண்ணும், கியூப் ரூட் பண்ணாலே போதும்ல அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஸோ அப்படி நினச்சிங்கன்னா தவறு, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 1³, 2³, 3³, up to இது வரைக்கும் n³. அப்போ இதுக்கு ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, n×(n+1)/2² அப்போ இதோட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 8781. இப்போ இந்த 1+2+3 எது வரைக்கும் இருக்குது? n வரைக்கும். இதுக்கு என்ன ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா, n×(n+1)/2. அப்போ இதுக்கு எனக்கு என்ன ஆன்சர் வரும்? ஓகே, இப்போ ஃபார்முலா பாருங்க, ஓகேவா? இங்கே என்ன வருதோ அதை ஸ்கொயர் பண்ணால் தான் இங்கே எனக்கு ஆன்சரே வந்துடும், கரெக்டாக? இங்கே என்ன வந்திருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணால் நம்பர் கிடைக்குமா? அப்போ இதில் இப்போ இதை என்ன பண்ணும், ஸ்கொயர் அவுட் பண்ணாலே போதும், எனக்கு என்ன வந்துடும், ஆன்சர் வந்துடும். அப்போ 8781 ஸ்கொயர் அவுட் பண்ணணும். அப்போ ஸ்கொயர் பண்ண எவ்வளோ வரும்? 91, ஓகேங்களா? ஸ்கொயர் பண்ண எவ்வளோ வரும்? 91. எப்படி சார் ஸ்கொயர் அவுட் பண்ணுறது? ஓகே பாருங்கள், 8781, ஓகே. லாஸ்ட் 2 நம்பர் எடுக்கணும், லாஸ்ட் நம்பர் தான் பார்க்கணும், ஓகே? லாஸ்ட் என்ன இருக்குது? 1. அப்போ எதை ஸ்கொயர் பண்ண 1 முடியும்?
ஒன்னு ஸ்கொயர் பண்ணா ஒன்னு தான் முடியும், ஒன்பது ஸ்கொயர் பண்ணாலும் ஒன்னு தான் முடியும். டவுட் இல்லையா? ஓகே, அடுத்து இந்த லாஸ்ட் ரெண்டு நம்பர் இப்ப மீதி என்ன நம்பர் இருக்கு, 82. இந்த 82 எந்த ஸ்கொயர் நம்பருக்கு நடுவில் இருக்கு? 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் 100. அப்ப 81க்கும் 100 கிடையாது தான் இருக்கு, அதாவது 9 ஸ்கொயருக்கும் 10 ஸ்கொயர் நடுவில் இருக்கு. அப்ப எந்த நம்பர் போறது? 9, சின்ன நம்பர் தான் போடணும். அப்ப 91 வரலாம் இல்ல 99 வரலாம். இப்ப இதுல எது சார் எனக்கு ஆன்சர் வரும் கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல, இந்த 9 முன்னாடி போட்டீங்களா, அந்த 9 நடுவுலையும் போட்டுக்கோங்க. அடுத்த நம்பர் என்ன, 9க்கு அடுத்த நம்பர் 10. அப்போ 9 × 10 எவ்வளவு வரும்? 90. அப்ப இந்த 90 82 கம்பேர் பண்ணுங்க. ஸோ எது பெருசு? 90 தான் பெருசு. அப்ப 90 பெருசுனா மேல உள்ளது ஆன்சர். இப்போ இந்த பக்கம் உள்ள பெருசு வந்தா கீழே உள்ளது ஆன்சர். இது ரெண்டுமே சமமா இருந்தாலும் கீழ உள்ளதான் எனக்கு ஆன்சர். ஓகேவா? அப்ப இந்த சைடு பெருசா வந்தா மட்டும் மேல, அப்ப மேல எனக்கு என்ன இருக்கு? 91, அவ்வளவுதான். ஓகேங்களா? இதே மாதிரிதான் எங்க வரணும்னா கியூப் போட்டு கண்டுபிடிப்பீங்க. ஸோ கியூபிட் எப்படின்னா 3 எண்களை லாஸ்ட் எடுத்து வச்சுக்கோம், அது லாஸ்ட் நம்பர் பார்ப்போம், அது மாதிரி போகுது, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக. அப்போ கியூப்பில் கொடுத்துட்டு சாதாரண எண்கள்கிட்ட என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் பண்ணணும். ஓகேவா? இது அங்கே போய் நீங்கள் எழுதுன அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியணும் அப்படின்றக்காக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஓகேவா? அப்போ கியூப்பில் கொடுத்து சாதாரண எண்கள்கிட்ட என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் பண்ணணும். சாதாரண எண்கள் கொடுத்து கியூப்பில் கேட்டால் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும், அவ்வளோதான் முடிஞ்சு. இது பார்த்துன்னு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம், டைம் வேஸ்ட் ஆகாது. ஓகேங்களா? அப்ப கியூப் கொடுத்துறாங்க சாதாரண கேட்ட, அப்ப என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் ரூட் பண்ணுவோம். அப்ப 8281 ஸ்கொயர் பண்ணுறதுக்கு வரும், 91 தான் வரும். முடிஞ்சு. அடுத்து இப்ப இந்த க்வெஸ்சன் பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆல்பா எண்ணல் தொடரின் அடுத்த வரும் உறுப்பை காணுங்க. அதாவது எழுத்து நம்பர்ஸ் மிக்ஸ் ஆகி வருதுல, அதைத்தான் சொல்றாங்க. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் பாருங்க, எழுத்து இருக்கு. ஓகேவா? ஏன்னா நம்பர்ஸ் நான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன், 1, 2, 6, 21, 88, 448. ஸோ டக்குன்னு நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பார்த்தாலே, ஏன்னா 1 ஸ்டார்ட் ஆகி ஒரு 6வது உறுப்பு எனக்கு என்ன ஆயிடுச்சு, 445 வந்துச்சு. அப்படின்னா சரி, ஏதோ ஒரு நம்பரை பெருக்கிட்டு போக போகிறாங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ கண்டுபிடிப்போம். இப்போ ஃபஸ்ட் எழுத்து, எழுத்து ஃபஸ்ட் என்ன இருக்கு? இஜெட். இப்போ ஃபஸ்ட் எழுத்து இஜெட்டு, இங்கே எவ்வளோ இருக்கு? எக்ஸ். அடுத்ததுல வி, அடுத்து டி, அடுத்து ஆர், அடுத்து பி. அப்போ அடுத்து எனக்கு என்ன வரும்? ஓகேங்களா? இப்போ பாருங்க, இசட் எக்ஸ் வி டி ஆர்பி, இங்கே என்ன ஆகுது? ஒரு எழுத்து விட்டு போகுதா? ஏன்னா இசட்னா 26, 24, 22, 20, 18, 16. அப்போ எனக்கு என்ன வரும்? 14. என்ன வரும்? எண். அப்போ என். ஓகே, இப்போ திரும்பி லாஸ்ட் டிஜிட்டை பாருங்க, லாஸ்ட் என்ன இருக்கு? ஏ. அடுத்து டி, அடுத்து ஜி, ஜே, எம்மு, பி. இப்போ என்ன வரும்? இப்போ பாருங்க, ஏனா 1, டினா 4, ஜினா 7, ஜேனா 10, எம்னா 13, பினா 16. ஸோ என்ன பாருங்க, 1ல் 3 கூட்டினா 4, 4ல் 3 கூட்டினா 7, 7ல் 3 கூட்டினா 10, 10ல் 3 கூட்டினா 13, 13ல் 3 கூட்டினா 16. அதாவது 2 எழுத்தை விட்டுட்டு அடுத்த எழுத்துக்கு போகுது, அவ்வளோ. ஏல பிசி விட்டுட்டு டி, இஎஃப் விட்டுட்டு ஜி, ஹெச்ஐ விட்டுட்டு ஜே, அடுத்து கேஎல் விட்டுட்டு எம், என்ஓ விட்டுட்டு பி. அப்போ என்ன வரும்? கியூஆரை விட்டுட்டு எஸ். ஓகேவா? 19 அப்போ எனக்கு என்ன வரும்? எஸ்ஸு. ஸோ அப்போ ஃபஸ்ட் எழுத்து என்னு, லாஸ்ட் எழுத்து எஸ் எங்கே இருக்குன்னு பாருங்க. இப்போ ஃபஸ்ட் எழுத்து என்ன ரெண்டு இடத்துல இருக்கு, ஆனால் லாஸ்ட் எழுத்து எஸ் எங்கே இருக்கு? இங்கே மட்டும்தான் இருக்கு. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ முடிஞ்சு. ஓகே, இப்போ நம்பர்ஸ் எப்படி சார் வந்துச்சு, இப்போ அதையும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து எவ்வளோ? 1, அடுத்து 2, அடுத்து 6, அடுத்து 21, அடுத்து 88, அடுத்து 445. ஸோ அடுத்து எனக்கு என்ன வரும்? ஓகே, என்ன இருக்குன்னா, ஸோ இந்த 1 பெருக்கி 1 கூட்டுறாங்க. 1 பெருக்குன்னா 1, 1 கூட்டினா 2. அடுத்து இந்த 2 என்ன பண்ணுவாங்கன்னா 2 பெருக்கி 2 கூட்டுவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 1 பெருக்கி 1 கூட்டுறாங்க, அடுத்து 2 பெருக்கி 2 கூட்டுறாங்க. ஏன்னா 2 × 2 = 4, 2 கூட்டினா எவ்வளோ வரும்? 6. அப்போ அடுத்து எனக்கு என்ன பண்ணுவாங்க? 3 பெருக்கி 3 கூட்டுவாங்க. ஓகேங்களா? 6 × 3 = 18, 3 கூட்டினா 21. அப்போ அடுத்து என்ன வரும்? பெருக்கிறதும் அதே தான், கூட்டுறதும் அதே தான். அப்போ ஃபஸ்ட்டு 1, அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து என்ன வரும்? 4. அப்போ 21 × 4 + 4. அப்போ 21னாங்க, 84, 4 கூட்டினா 88. அடுத்து என்ன வரும்? 5 + 5. அப்போ 88 × 5 எனக்கு எவ்வளோ வரும்? 440. 5 கூட்டினா 445. அப்போ அடுத்து எனக்கு என்ன வரும்? இதை 6 பெருக்கி 6 கூட்டணும். ஓகே, அப்போ 445 × 6 எனக்கு எவ்வளோ வரும்னா 2670 வரும். அதோட 6 கூட்டினா 2676. ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்? ஃபஸ்ட் எழுத்து எண்ணு, நம்பர் வந்து எவ்வளோ? 26, 76. அடுத்து எழுத்து, அடுத்த எழுத்துன வரும் எஸ்.
ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் அவ்வளவுதான். கிட்டத்தட்ட ஒரு மூணு கொஸ்டின் தனித்தனியா பிரிச்சு கூட என்ன பண்ணலாம், இந்த கொஸ்டின் கேட்கலாம், என்ன பண்றாங்க கம்பைன் பண்ணி கூட இந்த கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேவா? இன்னொன்னு என்னன்னா, இது ஏதோ ஒரு இடத்துக்கு கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணலாம், நீங்க ஆன்சர் பண்ணலாம். இப்போ ஒண்ணுமே இல்ல, இப்ப லாஸ்ட் ஏதாவது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருச்சுக்கோங்க, இப்ப லாஸ்ட் எஸ் வந்தா லாஸ்ட்ல எஸ் மட்டும் தான் இருக்கு, அப்ப ஏதோ ஒரு ஆப்ஷன் ஏதாவது முடிஞ்சு வச்சு. இது மாதிரி என்ன பண்ணலாம், ஆப்ஷன் பொறுத்து நம்ம ஏமா ஆன்சர் பண்ணி அனைத்தையுமே கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்லை. இப்ப அடுத்த கொஸ்டின், இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க, திரும்ப அதே மாதிரிதான் விடுபட்ட கொஸ்டின், விடுபட்டது என்னன்னு கேக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ நம்பர் இப்போ 2, 4, 7, 16, 22, ஸோ நம்பர் கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணிப்பாங்க, கூட்டி தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார்ட் ஆகி 445 வரைக்கும் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ண பெருக்கிருப்பாங்கன்னு சொன்னோம், ஏன்னா 1 ஸ்டார்ட் ஆகி 445 போயிடுச்சு. இங்கே என்ன இருக்குது, 2 ஸ்டார்ட் ஆகி 22 தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்கும், கூட்டிக்கிட்டு தான் போவாங்க. இப்போ நம்பர் சீரியஸ் எழுதுவோம், 2, 4, 7 விடுபட்டது, அடுத்து 16, 22. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் எவ்வளோ கூடுது, 2, அடுத்து 3, இங்கே எவ்வளோ கூடுது, 6. இப்போ பார்த்தாலே தெரியும், ஃபர்ஸ்ட் 2 கூடுது, அடுத்து 3 கூடுது, இங்கே எவ்வளோ கூடுது, 6 கூடுது. அப்போ 2 கூடுது, 3 கூடுது, அடுத்து எனக்கு எவ்வளோ கூடும், 4 கூடும். அப்போ 7 4 கூட்டணும், எவ்வளோ வரும், 11. அப்போ 4 கூட்டாது எவ்வளோ கூட்டணும், 5 கூட்டணும். அப்போ 11 கூட்டினா 16. ஓகே வருதா? இப்போ ஃபர்ஸ்ட் 2 கூட்டுறாங்க, அடுத்து 3, 4, 5, 6. அப்போ விடுபட்ட நம்பர் எனக்கு என்ன வந்திருக்கும், 11 வந்திருக்கும். ஓகே, இப்போ நம்பர்ஸ் மட்டும் பார்க்குறேன், 11 எங்கே இருக்கு, 3 இடத்துல இருக்கு. அப்போ என்னால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ 3 இடத்துல வரும், அப்போ கண்டிப்பாக சி ஆப்ஷன் வராது. ஓகேவா? சரி, ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், எழுத்து கண்டுபிடிப்போம். எழுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் எழுத்த மட்டும் ஜே கே ஐ விடுபட்டது ஹச்சு எம். ஓகே, இங்கே என்ன பாருங்க, ஜேக்கு அப்புறம் கே வருது, பட் என்ன திரும்ப முடியும், ஐன்னு போயிருது. ஓகே, கூடுது குறையுது. அப்போ என்ன ஆகும், அடுத்து திரும்படியும் கூடும் குறையும், அப்புறம் கூடும். ஓகே, அப்போ இப்படி வந்தால் என்ன பண்ணுறதுன்னா, ஸோ வேவ்லன்ட் மாதிரி கூடுது குறையுது கூடு வந்தால் என்ன பண்ணால், 1 விட்டு ஒரு நம்பர் பார்க்கணும். ஓகேவா? அப்போ இது விட்டு இது, அடுத்து இது விட்டு இது. ஓகே, அதே மாதிரி கே விட்டு இது, அடுத்து இது விட்டு இது. ஓகே, இப்போ பாருங்கள் என்னன்னு பாருங்கள், ஜேக்கு முன்னாடி ஐ, ஐக்கு முன்னாடி ஹச். ஓகேங்களா? அடுத்து இங்கே கே, கேக்கு அப்புறம் என்ன போட்டால் இங்கே அடுத்து எம் வரும். ஓகேவா? இது வந்து முன்னாடி போகுது, ஜே ஐ ஹச்னு போகுது, இங்கே கே எம். ஏன்னா கேனா 11, எம்னா 13. ஓகேங்களா? 11, 13, அப்போ இடையில என்ன வரும், 12 வருமா? கேக்கு அப்புறம் என்ன வரும், எல்லு தான் வரும். ஓகே, கே எல் எம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் இது ஒன்று குறைஞ்சிட்டே போச்சு, அடுத்து என்னது ஒன்று கூட்டிகிட்டே போகுது, அப்போ என்ன வரும், எல் வரும். ஓகே, அப்போ எல்லு பார்த்து எத்தனை இடத்துல இருக்கு, ஸோ 11 பார்த்தா 3 இடத்துல இருந்துச்சு, இப்போ என்ன பண்ணணும், எல் வருது. அப்போ எல் எத்தனை இடத்துல இருக்கு, 2 இடத்துல தான் இருக்கு. அப்போ இந்த ஏ ஆப்ஷன் வராது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், லாஸ்ட் இதுமே நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஓகே, லாஸ்ட் இதை பாருங்க, என்ன இருக்கு, இஜெட்டு எக்ஸு வி டேஷ் ஆர் பி. ஓகே, இங்கே வந்து பாருங்க, இசட்னு எவ்வளோ வரும், 26, 24, 22, 18, 16. இங்கே என்ன பாருங்க, 2 தானே குறையுது, அப்போ 22 குறைச்சா 20. அப்போ 20 என்ன ஆகுது, டி. அப்போ டி வருது எங்கேன்னு பாருங்க, இங்கே வருது, இங்கே மட்டும்தான் வருது. அப்போ ஆன்சர் என்னது, எல் 11 டி, அவ்வளோதான் ஆன்சர் மட்டும். ஸோ ஒவ்வொன்றுமே தனித்தனியாக பிரித்து நம்ம ஆன்சர் பண்ணாலே போதும். ஸோ ஒவ்வொன்றும் எழுதுனா ஆப்ஷன் எலிமெண்ட் ஆகிட்டே இருக்கும், அதை வச்சு என்ன பண்ணலாம், வேகமாக கூட நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது அங்கே உள்ள ஆப்ஷன் போது வேகமாக ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. 2 சீரான பகடிகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன, 2 பகடிகளிலும் ஒரே முக மதிப்பு கிடைக்கும் வாய்ப்புகள் எனக்கு எத்தனை கேட்கிறேன். ஓகே, நல்லா பாருங்க, 2 சீரான பகடையை உருட்டுறாங்க, 2 சீரான பகடையை உருட்டுறாங்க. அப்ப 2 பகடிகளிலும் ஒரே முக மதிப்பு, அப்ப எத்தனை கிடைக்கும் பாத்தீங்கன்னா, 1,1 கிடைக்கும். அதே மாதிரி ரெண்டுமே சமமாக தான் வரும், 2,2. ஏன்னா 2 பகடினா 2 நம்பர் தான் வரும். ஓகேவா? 2, அடுத்து 3,3, அடுத்து 4,4, 5,5, 6,6. இதுக்கு மேலே வருமா, வராது. அப்போ ஒரே முக மதிப்பு எத்தனை தானே கிடைக்கும், 6 தான் கிடைக்கும். ஓகேவா? இது 2 பகடினால எனக்கு 6 கிடைக்கல, இங்கே எத்தனை பகடிகள் வந்தாலும் சரி, 1 இல்லாமல் 2, 3, 4, 5 எத்தனை பகடிகள் வந்தாலும் ஒரே முக மதிப்பு கிடைக்கணும் அப்படின்னா வாய்ப்பு எத்தனை தான் இருக்குது, 6 தான் இருக்குது. ஏன்னா பகடியில் 6 வரைக்கும் நம்பரே இருக்குது. ஏன்னா இப்போ அனைத்துமே 1 இருக்கணும், அனைத்துமே 2 இருக்கணும், அனைத்து 3 இருக்கணும், அனைத்து 4 இருக்கணும், அனைத்து 5 இருக்கணும், அனைத்தும் 6 தான் இருக்க முடியும்.
அப்போ ஆறு தான் நமக்கு எப்பயுமே கிடைக்கும். இங்கே இரண்டுன்னு வந்தனால ஆறு வரல, மூன்று வந்தால் ஆறு தான் வரும், நாலு வந்தால் ஆறு தான் வரும், அஞ்சு வந்தால் ஆறு தான் வரும். ஓகே, அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் அப்போ டக்குன்னு ஆன்சர் பண்ணலாம், ஒரே முகமதிப்பு தான் ஆறு தான் முடிஞ்சு வச்சு. இங்கே எத்தனை பாடி கேட்டாலும் சரி, நான் ஒரே முகப்பதிப்பு நான் சொன்னாலே ஆறு தான் ஆன்சர் அவ்வளோ முடிஞ்சு. அடுத்த கொஸ்டின், இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஒரு அணிவகுப்பில் ஒரு வரிசையில் ஏழு பேர் நிற்கிறாங்க. கியூ ஆனவர் ஆறுக்கு இடப்புறமாகவும் பிக்கு வலதுபுறமாகவும் நிற்கிறார். ஓ ஆனவர் எண்ணுக்கு வலப்புறமாகவும் பிக்கு இடப்புறமாகவும் நிற்கிறார். இவ்வாறே எஸ் ஆனவர் ஆறுக்கு வலப்புறமாகவும் டிக்கு இடப்புறமாகவும் நிற்கிறார். அந்த வரிசையில் நடுவில் நிற்பவர் யார்? ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப நிறையா போடணும் போல் ஆன்சர் பண்ணுறோமா தெரியும், பட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே பாருங்க, இப்போ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு, சார் இப்போ இந்த பக்கம் ஏரோபோர்ட் என்னது வலது, ஏன்னா இந்த பக்கம் போகிறது என்னது வலது. சார் இப்போ இப்படி போடுறது என்ன வரும் இடது. ஓகேங்களா, சரி. இப்போ ஃபஸ்ட்டு கியூ, கியூவை போட்டுக்கலாம். கியூ வந்து எப்படி இருப்பாரா, ஆறுக்கு இடது போகிறோம். ஓகேவா, அப்போ ஆறு எங்கிட்டு போகிறது, ஆறு எங்கிட்டு தான் போடுறீங்கன்னா இடது தான் இப்படி வரும். அப்போ ஆறுக்கு இடது புறம் கியூ, கரெக்டா, ஆறுக்கு இடது புறம் கியூ. அடுத்து கியூ ஆனவர் பிக்கு வலது புறமாகவும் நிற்பார். கியூ வந்து என்னது பிக்கு வலது புறம். ஓகேங்களா, பிக்கு வலது கியூ, அதே மாதிரி ஆறுக்கு இடது கியூ. ஓகே, அடுத்தது ஓ ஆனவர் எண்ணுக்கு வலப்புறம் பிக்கு இடது புறம். ஓகேவா, இந்த எண்ணு வந்து இதுவரையும் போடவே இல்லை, ஆனால் என்ன பண்ணுறேன், பி வந்து நான் போட்டிருக்கேன். அப்போ பியை வச்சுவாங்க. இப்போ பிக்கு இடது புறம் யார் இருக்கா, பிக்கு இடது புறம் யார், ஓ. அப்போ பிக்கு இடது புறம் யார், ஓ. ஓகேங்களா, சரி. அடுத்து இப்போ ஓ போட்டாச்சு, அடுத்து என்ன பண்ணுறோம், ஓ ஆனவர் எப்படி இருப்பாரா, எண்ணுக்கு வலது புறம். அப்போ ஓ வந்து எப்படி இருப்பார், எண்ணுக்கு வலது புறத்தில் இருப்பார். ஓகேவா, ஓ ஆனவர் எண்ணுக்கு வலது புறம் பிக்கு இடது புறம். ஓகே முடிஞ்சு. இப்போ இதே மாதிரி எஸ் ஆனவர், எஸ் ஆனவர் எப்படி இருப்பாரா, ஆறுக்கு வலது. அப்போ ஆறுக்கு வலது யாரு, எஸ்ஸு. அடுத்து டிக்கு இடது புறம் எஸ்ஸு, அப்போ டிக்கு இடது புறம் எஸ்ஸு. ஓகேங்களா, எழுதியாச்சு. ஓகே, இப்போ என்ன கொஸ்டின் கேட்டாங்க, நடுவில் நிற்பது யார். அப்போ மொத்தம் ஏழு பேர் இருக்காங்கன்னா நடுவில் ஒரு ஆள் தான் இருப்பாங்க. ஓகேவா, ஏன்னா இங்கிட்டு மூணு பேர் அங்கிட்டு மூணு பேர் விட்டாச்சு, நடுவில் இருப்பா கியூ மட்டும்தான் இருப்பாரு. இப்போ நடுவில் யார் இருப்பாங்க, கியூ தான் இருப்பார். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த இடது வலது எழுதும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதுங்க, ஏன்னா ஒன் சைடு போட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து அவர் இடதுல தான் இருக்காரா வலதுல தான் இருக்காருன்னு செக் பண்ணிட்டு இந்த ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா இங்கே இது என்ன கொஸ்டின் வேணால் கேட்கலாம், இங்கே இந்த ஆர்டர் மட்டும் கரெக்டாக பண்ணாலே போதும், அவங்க என்ன கொஸ்டின் டைம் என்ன பண்ணலாம், ஆன்சர் ஈஸியாக பண்ணலாம். இது எப்படி கேட்பாங்க, இப்போ இந்த எண்ணுக்கும் கியூ கேட்டால் எத்தனை பேர் இருக்காங்க, ரெண்டு பேர் சொல்லல, எண்ணுக்கும் கியூ கேட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க. ஓவுக்கும் டீ கேட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, நாலு பேர் இருக்காங்க. ஸோ எப்படி கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ண முடியும், இந்த அரேஞ்ச்மெண்ட் எழுதிட்டாலே போதும், அவங்க எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்க, ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். பி மற்றும் சி அந்த வேலையை 3 மணி நேரத்திலும், ஏ மற்றும் சி அந்த வேலையை 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பார். அதே வேலையை பி தனியே எவ்வளவு மணி நேரத்தில் செய்து முடிப்பார். ஓகே, இப்ப கொடுத்த பஸ் தனியாக எழுதிக்கலாம். ஏ எவ்வளோ, 12 மணி நேரம். அடுத்து பியும் சி எவ்வளோ, 3 மணி நேரம். அடுத்து ஏவும் சி எனக்கு எவ்வளோ, 6 மணி நேரம். அப்போ பி வந்து எவ்வளோ மணி நேரத்தில் வேலையை முடிப்பார். ஓகேண்ணா, இதான கொஸ்டின். ஓகே, இப்போ எனக்கு பி மட்டும் தேவை, அப்போ என்ன பண்ணும், இந்த பிசியில இருந்து நான் சியை கழிச்சா தான் பி கிடைக்குமா, காமனாக உள்ளது பிசி ரெண்டு பேர் இருக்காங்களே, அப்போ இந்த பிசியிலேருந்து நான் அந்த சியை கழிச்சா என்ன கிடைக்கும், பி மட்டும் கிடைச்சிடும்ல. ஓகே அவ்வளோதான். அப்போ சி வந்து கொடுத்துக்கானா பார்க்கணும், சி கொடுத்துருக்காங்களா, சி கொடுக்கல. அப்போ சியை ஃபஸ்ட் என்ன பண்ணும், கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது, இங்கே பாருங்க, ஏ தனியாக கொடுத்துருக்காங்க, ஏ ப்ளஸ் சி கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ ப்ளஸ் சியில் ஏவை கழிச்சு என்ன கிடைக்கும், சி கிடைக்கும்ல. ஓகே, அதே தான். அப்போ ஏ ப்ளஸ் சியில் இருந்து ஏ ப்ளஸ் சி எனக்கு எவ்வளோ, 6, ஏ வந்து எவ்வளோ, 12. அப்போ ஏ ப்ளஸ் சியிலிருந்து ஏவை கழிச்சு எனக்கு என்ன கிடைக்கும், சி கிடைக்கும். அப்போ சியை கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்க போறேன்னா, இந்த ரெண்டு நம்பரையும் மேலே என்ன பண்ணும், பெருக்கணும், 6 × 12 வகுத்தல். அடுத்து சி மட்டும் கேட்கனால ரெண்டு நம்பரையும் கழிக்கணும், கழிச்சாலும் வரும் 6. அப்போ ஓர் ஆறு, அப்போ எவ்வளோ வரும், 12. அப்போ சி எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இங்கே வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இப்போ பியும் சி சேர்ந்து எனக்கு எவ்வளோ, 3 மணி நேரம். சி மட்டும் எனக்கு எவ்வளோ, 12 மணி நேரம். ஓகேவா, அப்போ பிசியிலேருந்து சியை கழிச்சா என்ன கிடைக்கும், பி கிடைக்குமா, கெப்பி.
பி எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க பார்த்தா அதே மெத்தட் தான், ரெண்டு நம்பரையும் பெருக்கணும், 3 × 12 வகுத்தல். அடுத்து என்ன பண்ணும், பி மட்டும் கேட்கறனால கழிச்சு போன எவ்வளவு வரும், 9. 3 × 3 = 9, 3 × 3 = 12. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும், 4 மணி நேரம். அப்ப பி மட்டும் அந்த வேலை எத்தனை மணி முடிப்பாரு, 4 மணி நேரத்துல முடிப்பாரு. சோ அவ்வளவுதாங்க, ஓகேங்களா? அப்ப ஏ பிளஸ் சில இருந்து ஏவை கழிச்சா சி கிடைக்குது, அடுத்து பி பிளஸ் சில இருந்து சிஏ கழிச்சா என்ன கிடைக்குது, பி கிடைக்குது, அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் இதெல்லாம். க்வெஸ்சன் வந்தா மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க, எல்லாரும் இந்த க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணுவாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 10 விவசாயிகள் 21 நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கிறார்கள், எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்கள் முன்னதாக உழுது முடிப்பார்? க்வெஸ்சன் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்க. 14 விவசாயிகள் எத்தனை நாள்ல வேலையை முடிப்பான்னு கேட்கல, எத்தனை நாட்கள் முன்னதாக உழுது முடிப்பார் அப்படின்னு தான் க்வெஸ்சன் கேட்கிறாங்க, ஓகேவா? அப்ப அந்த 14 விவசாயிகள் எத்தனை நாள்ல பஸ் வேலை முடிப்பார்னு கண்டுபிடிப்போம். அதை கண்டுபிடிச்சாதான் எத்தனை நாட்களுக்கு முன்னாடி அந்த வேலையை முடிக்கிறாங்க கண்டுபிடிக்க முடியும். ஏன் அப்படின்னா, பஸ் எத்தனை பேர் இருக்காங்க, 10 விவசாயிகள் இருக்காங்க, 10 விவசாயி என்ன பண்றாங்க, 21 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, 14 விவசாயிகள் வச்சா எத்தனை நாள் வேலையை முடிப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஏன்னா விவசாயிகள் அதிகரிக்கிறாங்க, அப்ப அதிகரிச்சு எனக்கு என்ன ஆகும், 4 குறைக்கும், ஓகேவா? அப்ப என்ன வரும், எதிர்மாறல், ஓகேங்களா? விவசாயிகள் ஆட்கள் அதிகமாச்சுன்னா நாட்கள் குறைக்க தான் போகுது. அப்ப எதிர்மாறல் அப்படின்னா இதை அப்படியே அடிக்க வேண்டியதான். இப்ப அடிங்க, 7 × 14 3 × 21 1 × 2 × 5 × 10 சோ பெருக்கினால வரும், 15 நாள். சோ அப்ப 14 விவசாயிகள் சேர்ந்து 15 நாள் வேலை முடிப்பாங்க, ஓகேவா? அப்ப இவங்க 21 நாள் ஆகுது, 10 விவசாயிகள் வந்து 21 நாள் வேலையை முடிக்கிறாங்க, 14 விவசாயிகள் சேர்ந்து என்ன பண்றாங்க, 15 நாள் வேலையை முடிச்சிருக்கு. அப்ப எத்தனை நாளுக்கு முன்னாடி இந்த வேலையை முடிக்கிறாங்க, அப்ப 4 விவசாயிகளை எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க 6 நாட்களுக்கு முன்னாடி அந்த வேலையை முடிச்சிருக்காங்க, ஓகேனா? 21 × 5 கழிச்சாலும் வரும், 6 நாட்கள். அப்ப 6 நாட்களுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, அந்த வேலையை முடிச்சிடறாங்க. அப்பதான் 14 விவசாயிகள் 15 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா, 6 நாட்கள். அப்ப 6 நாட்கள் முன்னாடி அந்த வேலையை முடிச்சிடறாங்க, அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இப்ப இந்த க்வெஸ்சன் பாருங்க, இப்ப இந்த மாதிரி ஃபார்முலா பேஸ் பண்ணி க்வெஸ்சன் அதிகமா டிஎன்பிஎஸ்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க, கவனமா கரெக்டா ஆன்சர் பண்ணு. ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு அதன் ஆரத்தினுடைய வர்க்கத்தின் டேஸ் மடங்காகும், ஓகே? இப்ப பாருங்க, ஆரத்தினுடைய வர்க்கம், அப்ப ஆரம்னா எனக்கு என்னது, ஆர். அப்ப ஆர் என்ன பண்ணும், ஸ்கொயர் பண்ணும், வர்க்கம்னா ஸ்கொயர் தானே. அப்ப ஆரத்தினுடைய வர்க்கத்தின் எத்தனை மடங்கு கேக்குறானா, சோ எத்தனை மடங்குனா எதை பெருக்கணும், எத்தனை மடங்கு என்ன அர்த்தம், எதை பெருக்கணும், ஆரத்தினுடைய வர்க்கத்தோடு எதை பெருக்குனா எனக்கு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு கிடைக்கும். அப்ப அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு ஃபார்முலா என்னன்னு தெரியணும. அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு ஃபார்முலா 3/r², ஓகேங்களா? அரைக்கோளத்தின் மொத்த பரப்புனா 3/r², அரைக்கோளத்தின் வலைபரப்புனா 2/r², ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம், மேலே மேலே அடிக்கலாமா, r² r² கேன்சல். அப்போ எக்ஸ் மதிப்பு எனக்கு என்னது, 3/. அப்போ நீங்கள் எதை பெருக்கணும், 3/ தான் பெருக்கணும். அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி. ஸோ அவ்வளோதாங்க, ஓகேவா? இங்கே இந்த ஃபார்முலாவை இந்த சைடு வச்சுக்கோங்க, ஆரத்தினுடைய வர்க்கம் அப்ப r². அப்ப r² எதை பெருக்கணும், எத்தனை மடங்குன்னு சொன்ன அர்த்தம், எதை பெருக்கணும்னு தான் அர்த்தம். அப்ப r² எதை பெருக்கணும், அப்ப எக்ஸ், r² × x. அப்ப அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு 3/r². அப்ப r² கேன்சல் ஆகும், அப்ப எக்ஸ் மதிப்பு எவ்வளோ, 3/. அப்ப இந்த 3/ தான் என்ன பண்ணும், பெருக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் தாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, இது அதே போல ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன் தாங்க, ஓகேவா? இந்த மடங்கு இந்த விகிதங்கள் கேட்டானா க்வெஸ்சன் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க, ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா மட்டும் சும்மா எழுதி வச்சா போதுங்க, சும்மா எழுதி வச்சுட்டு அதை என்ன பண்ணலாம், அங்கே என்ன நம்பர் சொல்லுவாங்க, சிம்பிளாக நம்பராக இருக்கும், இங்கே மிகப்பெரிய நம்பரை போட்டு அடித்து வகுத்து பேருக்கு அந்த மாதிரி வராது, ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, ஒரு கூம்பின் அடிப்புற ஆரம், ஒரு கூம்பின் அடிப்புற ஆரம் என்ன ஆகுது, 3 மடங்கு ஆகுது, அதன் உயரம் 2 மடங்காகவும் மாறினால் அதன் கன அளவு எனக்கு எத்தனை மடங்காக மாறும். ஸோ அப்போ என்ன சொன்னாங்க, கூம்பின் கன அளவு எத்தனை மடங்கு மாறுன்னு கேட்குறாங்க. அப்போ கூம்பின் கன அளவு ஃபார்முலா எழுதிடுவோம், கூம்பின் கன அளவு ஃபார்முலா அது 1/3 / r² h, 1/3 / r² h, ஓகேவா? நீங்கள் என்ன கேட்குறாங்க, எத்தனை மடங்காக தானே மாறுன்னு கேட்குறாங்க.
அப்ப எத்தனை மடங்கா மாறுதுன்னு கேட்டாங்கன்னா இந்த 1/3 இது வந்து காமனான விஷயம். இது என்ன பண்ண தேவையில்ல, யூஸ் பண்ண தேவை கிடையாது. என்ன பண்ண தேவையில்ல, யூஸ் பண்ணது. ஏன்னா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணோம், அதாவது ஆரத்தை ஏதோ ஒரு மடங்கா மாத்தாமலையும் உயரத்தை மடங்கா மாத்தாம இருக்கும்போது நாம இருந்திருக்கோம்ல. சோ அதனால என்ன பண்ண தேவையில்ல, இந்த 1/3 மதிப்பை யூஸ் பண்ணாதீங்க. ரிமைனிங் என்ன இருக்கு, ஆர் ஸ்கொயர் ஹெச். இதுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணா போதும். ஓகே பாருங்க, ஆரத்தை என்ன பண்ண சொல்றாங்க, மும்மடங்கா மாத்த சொல்றாங்க. அப்ப ஆரத்தின் மதிப்பு 3. ஓகே, ஆரத்தை மும்மடங்கா மாத்த சொன்னாங்கன்னா ஆரத்தின் மதிப்பு எனக்கு எவ்வளவு, 3. அப்ப 3² இன்ட்டு அடுத்து ஹச்சோட மதிப்பு எனக்கு எவ்வளோ, உயரத்தை 2 மடங்கா மாத்த சொல்றாங்க. அப்ப உயரத்தின் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 2. அவ்வளவுதான். அப்ப 3² எவ்வளோ, 9. 9 × 2 = 18. அப்ப 18 மடங்கு எனக்கு மாறும். அவ்வளவுதான். ஓகே, ஒன்றுமே பண்ணல, ஆரத்தை ஸ்கொயர் பண்ணோம். 3² 9, உயரம் வந்து 2. அப்போ எவ்வளோ வரும், 18. முடிஞ்சு வச்சு. ஓகே, இதை ஆன்சர் பண்ணி எவ்வளோ நேரம் போகுது. ஸோ வித்தின் செகண்ட் என்ன பண்ணால் ஆன்சர் பண்ணலாம். 3² பண்ணும், 2 பெருக்கணும், 18. முடிஞ்சு. ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு புரியுதுக்காக இந்த ஃபார்முலா எழுதி வச்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து மிஸ் பண்ணே பண்ணாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். கூட்டு வட்டிருந்த ஒரு கொஸ்டின் கேட்டுக்காங்க பாருங்கள். ரூபாய் 20,000 15% ஆண்டு வட்டி வீதத்திற்கு 2/1/3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி மதிப்பு காண்க. அப்போ வட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கூட்டு வட்டி கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணுன்னா, நான் 1 வருஷத்துக்கு எவ்வளோ, அடுத்த வருஷத்துக்கு எவ்வளோ, அதுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு என்ன பண்ணுவோம், வட்டி கண்டுபிடிப்போம். ஒவ்வொரு வருஷத்துக்கு என்ன பண்ணுவோம், வட்டி கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, இப்போ பாருங்க. இப்போ என்ன பண்ணலான்னா 20,000. ஓகேங்களா, ஸோ மொத்த எவ்வளோ, வருஷத்துக்கு 15%. அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்குது, 2 வருஷம் முழுசாக இருக்குது, இது இல்லாமல் ஒரு 1/3 வருஷம் இருக்குது. ஓகேவா, இது எப்படி பிரிக்கலாம், 2 1/3. ஃபஸ்ட்டு 1 வருஷம் வட்டி கண்டுபிடிப்போம், திரும்ப அடுத்த 1 வருஷம் வட்டி கண்டுபிடிச்ச எவ்வளோ ஆயிரும், 2 வருஷம் ஆயிரும். ப்ளஸ் அடுத்து என்ன பண்ணோம், இந்த 1/3 பார்க்கணும். ஓகேவா, அப்போ 1 வருஷத்துக்கு 15%. அப்போ இந்த 1 வருஷத்துக்கும் 15%. அடுத்து எவ்வளோ இருக்குது, 1/3 வருஷம் தானே, அப்போ இதோட 5 பெருக்கி பாருங்க எவ்வளோ வரும், 5%. ஓகேவா, இப்போ 15% ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், திரும்ப 5% கண்டுபிடிச்சா 2 வருஷம் முடிஞ்சிடும். அந்த 1/3 என்னது, 4 மாதம். அப்போ 4 மாதம் வட்டி எவ்வளோ வரும், 5%. ஏன்னா 12 மாதத்துக்கு தான் 15% வட்டி, 4 மாதத்துக்கு எவ்வளோ வட்டி, 5% வட்டி. அப்போ இந்த 3 வட்டியை கண்டுபிடிச்சா அப்படின்னா ஏன்னா கூட்டு வட்டி கிடைக்க போகுது. ஓகேவா, இப்போ பாருங்க 20,000 பாஸ் செய்தனுக்கு எவ்வளோ வரும். ஓகேவா, இப்போ சதவீதம் கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், கஷ்டமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. 1 நம்முடி பாயிண்ட் வச்சா 10%. அப்போ 20,000 10% எவ்வளோ வரும், 2,000. அப்போ 10% 2,000்னா 5% எவ்வளோ வரும், 1,000. அப்போ மொத்தம் எவ்வளோ வரும், 5% 3,000. அப்போ கூட்டணி எவ்வளோ வரும், 23,000. ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு வருஷம் வட்டி எனக்கு எவ்வளோ, 3,000 ரூபா. ஓகேவா, இப்போ 23,000 ஆயிடுச்சு. இப்போ திரும்ப என்ன பண்ணுது, 23,000க்கு 15% கண்டுபிடிக்கணும். ஓகேவா, எனக்கு 10% எவ்வளோ, 2,300. 10% எவ்வளோ, 2,300. 5% எனக்கு எவ்வளோ வரும், 1,150. ஓகேவா, அப்போ எனக்கு எவ்வளோ வரும், 3,450. 3,450. இப்போ 0, 5, 4, 6, 2. ஓகேவா, அப்போ 2வது வருஷத்துக்கு வட்டி எனக்கு எவ்வளோ, 3,450. ஓகேவா, இதுவும் 5%, இதுவும் 5%. அடுத்து எத்தனை கண்டுபிடிக்கணும், 5% கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் எனக்கு 5% எவ்வளோ வரும், 10% எவ்வளோ, 2,645. 2,645. இப்போ அதில் 5% எனக்கு எவ்வளோ வரும், இது பாதி தானே, பாதி எனக்கு எவ்வளோ வரும், 1,3,2,2,5. ஃபுல்லாக போட்டுக்கோங்க, 0.52777 2. ஓகே, அப்போ 3, அதாவது இந்த 1/3 இதற்கான வட்டி எவ்வளோ, 1,322.50. ஓகேவா, முடிஞ்சு. இப்போ கீழே உள்ளது எனக்கு என்னது, மொத்த தொகை. அப்போ 20 எனக்கு எவ்வளோ மாறுது, 27,772.50 மாறுது. அப்போ எவ்வளோ கூட்டிட்டு தான் பார்க்கணும்னா, அசல்லேருந்து, அதாவது மொத்த மதிப்புலேருந்து அசலை கழிச்சா எனக்கு வட்டி கிடைக்கும். ஓகேவா, அப்போ இந்த 27,772.50 20 கழிச்சா எனக்கு எவ்வளோ வரும், 7,772.50. ஸோ இது அப்போ எனக்கு என்னது, கூட்டு வட்டி. ஓகேவா, அப்போ ஆன்சர் எது வரும், ஆப்ஷன் சி. ஓகே, புரியுதுங்களா. ஸோ அப்போ கூட்டு வட்டியை பொறுத்த அளவுக்கு, கூட்டு வட்டி கேட்டாலும் சரி, மொத்த மதிப்பு கேட்டாலும் சரி, காலம் கேட்டாலும் சரி, இந்த மெத்தடில் ஆன்சர் பண்ண ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சனை பாருங்க.
ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 2028 ஆகிறது எனில் அந்த அசலின் மதிப்பு எனக்கு என்ன வரும்? ஓகே, அப்ப கூட்டு வட்டியில அசல் கேட்கிறாங்க. கூட்டு வட்டியில அசல் கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரே இதில் அந்த என்ன பண்ணலாம், மெத்தடை போட்டு ஆன்சர் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஓகே, எப்படி பண்ண போறோம்னா, இப்போ பாருங்க, எத்தனை வருஷம், 2 வருஷம், எத்தனை வட்டி, 4% வட்டி, எவ்வளோ மாறுது, 2028. அப்போ எவ்வளோ மாறுதுன்னு அர்த்தம், மொத்த தொகை. ஓகேவா, இது அப்படி எழுது, மொத்த தொகை எவ்வளோ, 2028 இன்ட்டு எத்தனை வருஷம், 2 வருஷம் சொன்னாங்கன்னா 100 2 முறை எழுதணும் வகுத்தல். ஓகேங்களா, அடுத்து எவ்வளோ சொன்னாங்க, 4% வட்டி. அப்போ வட்டினா கூட தானே போகுது, அப்போ என்ன பண்ணா, இங்கே 4 சொன்னாங்கன்னா 100 கூட்டிக்கிட்டு அதை கீழே போடணும். அப்போ 4 என்ன வரும், 100 கூட்டினா 104. அப்போ இதே எத்தனை டைம் எழுதுனா, 2 டைம் எழுதணும், 104 × 104. இப்போ புரியுதுங்களா, ஃபர்ஸ்ட் மொத்த மதிப்பை எழுதுறேன், 2 ஆண்டுகள் சொன்னாலே 200, இதே 3 ஆண்டுகள் சொன்னாங்கன்னா 300. ஓகேவா, அதான் வட்டி எவ்வளோ பார்ப்போம், அதோட 100 கூட்டுவோம். ஓகேவா, 4 கொடுத்தாங்கன்னா 104. அப்போ அது 104 எத்தனை முறை தான் எழுதணும், 2 முறை தான் நம்ம எழுதணும். ஓகேவா, இப்போ 104 2 முறை எழுதியாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், அடிக்கலாம். எதில் அடிக்கலாம், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இங்கே எடுத்துக்கிட்ட அடிக்கலாம், இல்லை இப்படி கூட அடிக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தான். ஓகேங்களா, சரி இப்படி அடிப்போம். இங்கே எவ்வளோ வரும், 52. இங்கே அடித்தோம்னா 1014. ஓகேவா, திரும்பி ரெண்டாவது அடித்தா இங்கே 26. இங்கே அடித்தோம்னா 5 07. இங்கே அடுத்து 26 வச்சு அடிக்க முடியாது. ஓகே, அடுத்து இங்கே 104 வச்சு அடிக்க முடியுமா, இதை வச்சும் அடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே வச்சு அடிப்போம், எவ்வளோ வரும், 26 அடிப்போம், 13 2 26. இங்கே எவ்வளோ வரும், 50. அடுத்து 25 2 50. இங்கே அடித்தோம்னா 52. அடுத்து இந்த 52 அடிப்போம், இங்கே 26. இங்கே எவ்வளோ வரும், 50. திரும்ப ரெண்டா அடித்தா 13. இங்கே எவ்வளோ, 25. இப்போ என்ன, 13 வச்சு அடிக்கலாமா, 1 13 13, 50ல் 3 13 39, மீதி 11, பின்னாடி ஒரு 7, அப்போ 117. அப்போ 117 எத்தனை 13 இருக்குன்னா, 9 13 இருக்குது. அடுத்து இங்கே ஒரு 13, இங்கே ஒரு 13, எவ்வளோ வரும், 3. ஓகேவா, அப்போது ஒரு இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 25 இருக்குது, இங்கே ஒரு 25 இருக்குது. அப்போ 25 × 25 எவ்வளோ வரும், 625. 625 மூணு பக்கம் எவ்வளோ வரும், 1875. அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 1875, அவ்வளோதாங்க. ஸோ அடிக்கிறத மட்டும் கொஞ்சம் கூட்டு வட்டியில் கொஞ்சம் ஸ்பீடாக அடிக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, சரி ரெகுலராக கணக்கு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வந்துடும், ஸோ கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் அனைத்தும் உங்களுக்கு ஸ்பீடாக வந்துடும். ஓகேங்களா, சரி. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின், இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, ₹3000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% என வழங்கப்படும் தனி வட்டியானது எப்படி இருக்கும்னா, ₹4000 அசலுக்கு ஆண்டுக்கு 12% என 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தனி வட்டிக்கு நிகராகும் எனில் காலம் என்ன? ஓகேங்களா, சரி வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பிரிச்சுக்கணும். எப்படி பிரிக்கணும்னா, ₹3000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% என வழங்கப்படும் தனி வட்டியானது இது எப்படி இருக்கும்னா, ₹4000 அசலுக்கு ஆண்டுக்கு 12% என 4 ஆண்டுகள் வழங்கப்படும் தனி வட்டிக்கு சமம் நிகரானது. அப்போ காலம் கண்டுபிடிங்க. அப்போ இங்கே என்ன பண்ண போனால், எதுக்கு தனியாக வட்டி கண்டுபிடிக்கணும், எதுக்கு தனியாக வட்டி கண்டுபிடிக்கணும், ரெண்டுமே என்ன பண்ணணும், சமப்படுத்தணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், அப்போ ரெண்டுமே எழுதலாம். இப்போ PNR/100 சமம் இன்னொரு PNR/100. ஓகேவா, ஓகே, இங்கே அசல் எவ்வளோ, 3000 இன்ட்டு எத்தனை வருஷம், அந்த வருஷம் எனக்கு தெரியாது, எத்தனை சதவீத வட்டி, 8% வகுத்தல் 100. ஸோ அதே மாதிரி இங்கிட்டு இங்கே எவ்வளோ இருக்குது, 4000 அசலு, எத்தனை வருஷம், 4 வருஷம், வட்டி எவ்வளோ, 12% / 100. ஓகேங்களா, ஏன்னா இது கிடைக்க வேண்டிய தனி வட்டியும் இது கிடைக்க வேண்டிய தனி வட்டியும் சமம் தானே, ஏன்னா தனி வட்டி கண்டு ஃபார்ம் தான் என்னது, PNR/100. ஓகே, பாடிங்க, கீழே உள்ளது கீழே உள்ள அடிக்கலாம், மேலே மேலே அடிக்கலாம், அப்போ 100 × 100 கேன்சல். ஓகே, இங்கே ஒரு 3 0 இருக்குது, சிங்கி 3 0 கேன்சல். ஓகேவா, அடுத்து 1 3 3 4 3 12, அடுத்து 1 4 4 2 4 8, அடுத்து 1 2 2 2 4. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 8. அப்போ என்னோடய மதிப்பு எனக்கு எவ்வளோ, 8.
அப்போ காலம் எவ்வளோ வரும், 8 ஆண்டுகள். ஸோ அவ்வளோதாங்க. ஓகேவா? அப்போ 2 தனிவட்டி கண்டுபிடிக்கிறோம், இங்கிட்ட ஒரு பிஎன்ஆர், அங்கிட்ட ஒரு பிஎன்ஆர், ரெண்டுமே சமப்படுத்தும். ஸோ சமப்படுத்தும் எனக்கு என்னங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் எல்லாமே அடியாயிரும். அப்போ என்னோட மதிப்பு எவ்வளோ கிடைக்கும், 8 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தனியாக நம்ம எதோ வித்தியாசம் யோசிச்சுட்டு கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆப்ஷன் எடுத்து போட்டு பார்ப்பாங்க. அப்போ எதை போட்டு பார்ப்போம், இங்கே வர்றது இங்கே வர்றது சமம் வரதான்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்படி போகிறத விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி போட்டோம், ஈஸியாக ஆன்சர் முடிஞ்சு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட்ஸா என்பவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் ₹8,500 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகள் கழித்து அவர் ₹11,050 செலுத்தி கடனை அடைத்தார். எனில் வட்டி வீதம் எவ்வளவு? ஓகேவா? அப்ப இந்த 8,500 பேருக்கு என்ன வரும், அசல் மதிப்பு. 8,500 எவ்வளவு, அசல். எத்தனை வருஷம், 3 வருஷம். எவ்வளவு கொடுத்து அடைக்கிறாரு, 11,050. அப்ப என்ன வரும், மொத்த தொகை, டோட்டல் அமௌண்ட். ஓகேங்களா? அப்போ டோட்டல் அமௌண்ட் தான் 11,050. அப்போ வட்டி மூட்டை எவ்வளோ கட்டியிருப்பார், ஏன்னா இந்த 11,050 8,500 கழிச்சோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், வட்டி மூட்டும் கிடைக்கும். அப்போ வட்டி மூட்டைக்கு எவ்வளோ வரும், 1,500, 2,500, 2,550. இப்போ வட்டி மூட்டை எனக்கு எவ்வளோ, 2,550 கட்டியிருப்பாரு. ஓகே, இப்போ பாருங்க ஃபார்ம் என்னது, எஸ்ஏசி கோல்ட்டு பிஎன்ஆர்பிஐ கண்டெடு தானே. சரி, நல்லா நீங்கள் மைண்டில் ஆவச்சுக்கணும். ஓகேவா? எஸ்சி வட்டி மூட்டை எனக்கு எவ்வளோ கட்டுறாரு, 2,550. அசல் மதிப்பு எவ்வளோ, 8,500. எத்தனை வருஷம், 3 வருஷம். வட்டி விதம் எனக்கு தெரியாது, வகுத்தல் 100. இப்போ என்ன பண்ணலாம், 2 0 2 0. ஓகேங்களா? அடுத்து 1 3 3 இங்கே அடித்தோம்னா 8 3 24 மீதி 1 5 5 0. அப்போ 1 85 85, 10 85 850. அப்போ வட்டி விதம் எனக்கு எவ்வளோ வரும், 10%. அவ்வளோதாங்க, புரியுதுங்களா? ஸோ இந்த 11,050 என்னது, மொத்த தொகை. அப்போ மொத்த தொகையில் என்ன இருக்கும், அசலும் இருக்கும் வட்டியும் இருக்கும். அப்போ எனக்கு தேவை என்னது, வட்டி மட்டும் தான் தேவை. அப்போ என்ன பண்ணுவேன், இந்த மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சா எனக்கு வட்டி மட்டும் கிடைச்சி. அப்போ எஸ்ஏ எவ்வளோ, 2,550. அப்போ 2,550 அசல், 8,500 வருஷம், 3 வருஷம், 6 வந்து எனக்கு தெரியாது, வகுத்தல் 100. ஸோ ஃபஸ்ட் இந்த 1 சைடு அடிக்கிறோம், அடுத்து மேலே மேலே படித்தாங்களே போதும், ஆன்சர் வந்து எவ்வளோ வரும், வட்டி வீதம் 10%. அவ்வளோதாங்க. ஓகேவா? ஸோ தனி வட்டில் இந்த ஒரு ஃபார்மா தான், இதை மறந்துடவே மறந்துடக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினை பாருங்கள், இதை விட ஈஸியான கொஸ்டின் கேட்கவே கூடாது, அவ்வளோ ஈஸி. கொஸ்டினை ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறது, வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்கும். இங்கே வந்து எப்படி கொஸ்டினில் ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? இது ரெண்டே மெத்தட் இருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஆண்டுகள் கொடுத்தாங்கன்னா வட்டி வீதம் கேட்பாங்க, ஆண்டு கொடுத்தா வட்டி வீதம் கேட்பாங்க, வட்டி வீதம் கொடுத்தாங்கன்னா ஆண்டு கேட்பாங்க, அவ்வளோதாங்க. ஆனால் எப்படி கேட்டாலும் நம்மளுக்கு ஒரு மெத்தடு தான். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் மடங்கு தான் பார்க்கணும். மடங்கு எத்தனை மடங்கு இருக்குது, 2 மடங்கா. அப்போ அதில் 1 கழித்து 100 பெருக்குங்க, 2ல் 1 கழிப்போம், கழிச்ச எவ்வளோ வரும், 1 × 100. ஓகேவா? இங்கே எத்தனை மடங்கு வந்தாலும் 1 கழிச்சுட்டு அதோட 100 பெருக்கணும். அப்போ 2ல் 1 கழிச்சோம்னா 1, 1 × 100 பெருக்குவோம், வகுத்தல். ஓகேங்களா? அடுத்து நீங்கள் என்ன நம்பர் வருது அப்படி கீழே போடுங்க, 4. இப்போ இதை மட்டும் நீங்கள் அடிச்சல போதும், ஆன்சர் வந்துடும். ஓகேவா? 1 4 4 25 4 100. அப்போ ஆன்சர் எவ்வளோ, 25%. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு புரிதலுக்காக தான் போட்டிருக்கோம். ஓகேவா? 2ல் 1 கழிக்கணும், கழிச்சவ்வளோ வரும், 1. அதோட 100 பிறகுனா 1 × 100 எவ்வளோ, 100 தான் வரும். ஓகேவா? வகுத்தல் 4. இப்போ அடித்தவ்வளோ வரும், 25%. அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இங்கே எத்தனை மடங்கு வந்தாலும் 1 கழிச்சு 100 பேருக்கணும், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். இல்லை இப்படி கூட அவச்சுக்கலாம், 2 மடங்குனா 100 போடணும், 3 மடங்குனா 200 போடணும், 4 மடங்குனா 300 போடணும், 11 மடங்குனா 1,000 போடணும். ஸோ இது மாதிரி அவச்சுக்கிட்டாலும் சரிதான். ஸோ நம்முடைய விருப்பம் தான். அப்போ 2 மடங்குனா 100, அப்போ 100 × 4 அடித்தாலும் வரும், 25% முடிஞ்சு போச்சு. இதை விடலாம் கொஸ்டின்லாம் வந்தால் டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேவா? டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு எப்படி 25 கொஸ்டினில் ஒரு சில கொஸ்டின் கொஞ்சம் நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணாதான் வைக்கும், அந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம், அந்த டயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறோம். ஏன்னா 25 கொஸ்டினுமே நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப ட்ரை பண்ணிட்டு உட்காந்து டைம் பத்தாது. அப்போ 25 கொஸ்டினில் ஒரு 15 கொஸ்டின் மேலே நம்ம என்ன பண்ணிருந்தோம், மேக்ஸிமம் வேகமாக ஆன்சர் பண்ணிடணும். அப்போ தான் மீதி உள்ள 10 கொஸ்டின் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள், எக்ஸ் ஆனது ஒய்யின் 2 மடங்குடன் எதிர் விகித தொடர்புடையது, மேலும் Y = 6 எனில் எக்ஸின் மதிப்பு எவ்வளோ, 4. அப்போ Y = 8 எனில் எக்ஸின் மதிப்பு எனக்கு என்ன வரும்,
ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்க, எக்ஸ் எப்படி இருக்குமா? ஒய்யின் இருமடங்குடன் எதிர்விகித தொடர்புடையது. அப்ப எக்ஸ் எனக்கு எப்படி இருக்கும்னா, ஒய்யின் இரண்டு மடங்கு அப்ப 2y. என்ன சொல்றாங்க, எதிர்விகித தொடர்புடையதுன்னா 1/2y. ஓகேவா? இப்படி சொல்லுவோம், எக்ஸ் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் 1/2y சொல்லுவோம். ஓகேவா? நேர் விகிதம் அப்படின்னா 2y மட்டும்தான் போடுவோம், எதிர் விகிதனால 1/2y போடுவோம். இது என்ன எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே பை 2y. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே பை 2y. ஓகே, இப்போ என்ன சார் பண்ணுறது? ஏன் சார் கே போட்டுருக்கோம்னா, இந்த மாதிரி டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் பண்ணுவோம், அது போல் கே போட்டுக்குவோம், அவ்வளோதான். ஓகே, அப்போ கேங்கிறது என்ன சொல்லணும், மாறிலி. ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸில் நீங்கள் படிக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே பை 2y. அப்போ ஃபார்மெட் எடுத்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஒய்க்கு 6 கொடுத்தா எவ்வளோ, எக்ஸ் மதிப்பு 4. இப்போ அப்ளை பண்ணுவோம். அப்போ எக்ஸ் மதிப்பு எவ்வளோ, 4. கே மதிப்பு எனக்கு தெரியாது. ஒய் மதிப்பு எவ்வளோ சொன்னாங்க, 6. அப்போ எவ்வளோ, ஒய்க்கு 6 தானே, ஒய் 6 எக்ஸ் 4. அப்போ எக்ஸ் 4 போட்டாச்சு, ஒய் 6 போட்டால் எவ்வளோ வரும், 12. அப்போ இந்த பாண்டு வச்சுங்க பேருக்குண்ணா 48. அப்போ கே மதிப்பு எவ்வளோ, 48. கிடைச்சிருச்சுங்களா? ஓகே, இப்போ இந்த சம்மன் அப்படிங்க வாங்க. ஓகேவா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே பை 2m. அப்போ எக்ஸ் மதிப்பு தான் கண்டுபிடிக்க போகிறேன். கே மதிப்பு எவ்வளோ, 48 வகுத்தல். ஒய் மதிப்பு எவ்வளோ இருக்குது, 8. அப்போ 8 என்ன பண்ணும், ரெண்டால் பிரிக்கணும், எவ்வளோ வரும், 16. இப்போ அடித்தாலும் வரும், 1 16 16, 3 16 48. அப்போ எக்ஸ் மதிப்பு எவ்வளோ வரும், 40. ஸோ எக்ஸ் மதிப்பு எவ்வளோ, 3. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக ப்ராப்பர் மெத்தட். இந்த கொஞ்சம் ஈஸியாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, உங்களை சொல்கிறேன், இதை யாபிச்சுக்கோங்க. ஸோ சப்போஸ் மாற்றி கேட்டாலும் ஆன்சர் பண்ணி ரெடியாக இருக்கிறதா சொல்கிறோம். ஓகேவா? ஒய் எவ்வளோ, 6. எக்ஸ் எவ்வளோ, 4. அப்போ 6 × 4 சீக்வல்ட்டு, இங்கே ஒய் மதிப்பு எவ்வளோ, 8. எக்ஸ் மதிப்பு தெரியாதுல, அப்போ எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ அடிங்க, 1 4 2 4 8, 1 2 3 2. அப்போ எக்ஸ் மதிப்பு எவ்வளோ வரும், 3 வரும். ஓகேவா? ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இதை ஏன் நான் ஃபஸ்ட்டே சொல்லணும்னா, இப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா, சார் இங்கே வந்து 2 மடங்கு இருக்குல்ல, எதிர் விகிதம் சொல்கிறாங்களா, அப்போ அது எதுக்கு சொல்கிறாங்க? ஸோ அப்படி சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம், ஸோ அவங்க சொன்ன மெத்தட் படி நான் ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ இதை இன்னும் எளிதாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் அடித்தாலும் என்ன வரும், ஆன்சர் வரும். அதையும் தான் இப்போ தனியாக சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ 6 4 பெருக்கினால் வரும், 24. அப்போ 8 எந்த பெருக்கு 24 வரும், 3 பெருக்கினா 24 வரும். அவர் தான் முடிஞ்சு போச்சு ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டினை பாருங்க, 4a = 5b மற்றும் 7b = 9c எனில் a:b:c எனக்கு என்ன வரும்? ஓகேவா? அப்போ a:b:c கேட்டாங்க அப்படின்னா, எனக்கு a:b வேணும், b:c வேணும். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா a:b டேட்டா கொடுத்துருவாங்களா, கொடுக்கல. ஆனால் இங்கே ab இருக்கு, ஆனால் a:b இல்லை. அதே மாதிரி b:c வேணும், ஆனால் இங்கே என்ன இருக்கு, bc இருக்கு. ஓகேவா? அப்போ a:b இதுலேருந்து கண்டுபிடிக்கணும், இதுலேருந்து என்ன பண்ணுவோம், b:c கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஸோ ஒன்றுமே ரொம்ப சிம்பிள் தாங்க. இங்கே எனக்கு என்ன ஆர்டரில் வந்திருக்கு, 4 5 இருக்கா, இதை அப்படியே திருப்பி எழுதுக்கு என்ன வரும், 5:4 முடிஞ்சு போச்சு. ஓகேவா? 4 5 இருந்துச்சு, அது எப்படி என்ன பண்ணோம், திருப்பி எழுதுனோம், 5:4. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் திருப்பி எழுதுங்க, எவ்வளோ வரும், 9:7. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா, ரிவர்ஸில் எழுதுங்க. இது ஏன்னா 4 வச்சுக்கூடாது, பின்னா 5 சொல்லி, இது என்ன பண்ணும், திருப்பி எழுதிக்கணும். 4 5 கொடுத்தாங்கன்னா 5:4, 7 9 கொடுத்தாங்கன்னா 9:7. ஓகேவா? இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு என்ன தேவை, a:b:c கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம், ஸோ டைரெக்டாக பெருக்குன்னா ஏ, 5 9 பெருக்கினால வரும், 45. ஓகேவா? அடுத்து இப்படி கிராஸை பெருக்குன்னா பி, எவ்வளோ வரும், 9 4 36. ஓகே, அடுத்து லாஸ்ட் இது ரெண்டையும் பெருக்குன்னா சி, எவ்வளோ வரும், 28. ஸோ இப்போ ஆன்சர் வரும், 45:36:28. எந்த ஆப்ஷன், லாஸ்ட் ஆப்ஷன். முடிஞ்சு வச்சுங்க, அவ்வளோதான். நீங்கள் ஒரு நம்பர் எழுதும்போது எனக்கு ஆப்ஷன் வந்திருக்கும், ஏன்னா ஏ வந்து எவ்வளோ, 45 எங்கேயாச்சும் இருக்கா, இல்லை. இன்னும் மொத்தமாக எழுதி ஆன்சர் பண்ணி, ஏன் சொன்னால் சம்டைம் நம்ம அடிக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க, பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும், அதுக்காக தான் எனக்கு அதை அடிக்க முடியாது, அதனால் விட்டாச்சு. 45:36:28. அப்போ a:b:c கேட்டாங்கன்னா, a:b வேணும், b:c வேணும். ஸோ அது எனக்கு இதை என்ன பண்ணும், கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த 4 5 5:4, 7 9 9:7 அர்த்தம் ஈஸியாக ஆன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 7:5 ஆனது x:25க்கு
விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பு எனக்கு என்ன வரும்? ஓகேவா, சரி விகித சமம்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம், ஏழு இஸ்ட்டு அஞ்சு சீக்வல் டு எக்ஸ் இஸ்ட்டு 25. இப்போ பாருங்கள் செகண்டுக்கு செகண்ட், ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே 5 25 என்ன இருக்குது, அஞ்சால் பெருக்கிருக்காங்களா, ஏன்னா 5 அஞ்சால் பெருக்குன்னா 25. அப்போ ஏழுலேருந்து என்ன பண்ணும், 5 பெருக்கணும். அப்போ ஏழுலேருந்து 5 பெருக்கு எவ்வளோ வரும், 35. அப்போ ஆன்சரும் 35. ஸோ அவ்வளோதாங்க, விகித சமன் கேட்டால் ரொம்ப ஈஸி, ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு செகண்டுக்கு செகண்ட். இப்போ இங்கே 5 இங்கே 25, அப்போ என்ன பண்ண, 5 அஞ்சால் பெருக்கிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே இது விகித சமன் சொல்கிறனால தான்ப்பா. ஓகேவா, இல்லை வேறு மெத்தட் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஏழு லிஸ்ட் ஐந்து எப்படி இதெல்லாம் 7/5. ஓகேங்களா, விகித சமம்னா சமம், எக்ஸ் இஸ் 25னா எக்ஸ் பை 25. இப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு எக்ஸ் தேவை, 25 இங்கே கொண்டு போவோம். அப்போ 7 × 25/5 சீக்வல் டு எக்ஸ். இப்போ என்ன ஆகும், 1 × 5 = 25, இப்போ 7 × 5 = 35. இன்னும் சில பேர் எப்படி யோசிப்பாங்கன்னா, இங்கே 5 = 25, அப்போ என்ன பண்ணிருப்பாங்க, 5 ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்போ இங்கே இது 7, அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், 7 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வரும், 49 வரும்ல, அப்போ இன்றைக்கி 49 எனக்கு சொல்லல. ஸோ அது வந்து ரீசனிங். ஓகேவா, அது ஓகேவா, அது என்ன சொல்லுவாங்க, ஒத்த தன்மை கோடிங் அது. ஓகேங்களா, இது விகித சமம், ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, இது விகித சமம் அதே என்ன, அது கோடிங் ரீசனிங் குவஸ்டின். ஓகேங்களா, அங்கெல்லாம் இந்த மாதிரி விகித சமம் அந்த வார்த்தையில் அங்கே இருக்காது. ஸோ அது மாதிரி இங்கே இல்லை அப்படின்னா நீங்கள் 40 சொன்னாலும் கரெக்டு தான், பட் இங்கே இருக்கிறனால இங்கே 35 தான் கரெக்ட், எனக்கு சமமாக தான் இருக்கணும், இங்கே என்ன இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கணும். ஓகேவா, விகித சமம் என்ன அர்த்தம், மடங்கில் தான் போயிருக்கணும், சமம் என்னதும் மடங்கில் தான் இருக்கு. இப்போ 7:5, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 35:25 அப்படின்னா இது அடித்தாலும் வரும், 7:5 தான் வரும், சமம் தானே. இதே 49:25 போட்டு அடிக்க முடியுமா, முடியாது, அப்போ தப்பாக போயிடும். அப்போ என்ன தான் வரும், இங்கே எக்ஸ் மதிப்பு 35 தான் வரும், இதுதான் சரியானது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினை பாருங்கள், 1230 மற்றும் 1926 ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி 12 தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன கேட்குறா, மிகப்பெரிய எண்ணு கேட்குறாங்க, நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க, என்ன கேட்குறான், மிகப்பெரிய எண். அப்போ மிகப்பெரிய என்ன பண்ணான்னு, ஹச்சிசிஎப் கண்டுபிடிக்கணும். ஹச்சிசிஎப்னா அது மீப்பேவாக கண்டுபிடிச்சாலே போதும், அவ்வளோ மிகப்பெரிய எண் வந்தாலே மீப்பேவாக தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதற்கு முன்னாடி இங்கே என்ன சொல்கிறாங்க, மீதி 12 தருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மீதி 12 தருதுன்னு சொல்லி மிகப்பெரிய எண்ணு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், அந்த நம்பரில் அந்த மீதியை கழிக்கணும். ஓகேவா, அப்போ 1230 - 12 எவ்வளோ வரும், 1218. அடுத்து 1926 12 கழிச்சோம்னா 1914. ஓகேவா, இப்போ இந்த இரண்டு நம்பர்த்தையும் என்ன பண்ணணும், நீங்கள் மீப்பேவாக கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிக்கலாம், 1218 - 1914. ஓகே, எதால் அடிக்கலாம், 2 ரெண்டால் அடித்த எவ்வளோ வரும், 6 0 6, சரி 4 சரி 4 0 6. அடுத்து இங்கே சரிப்பா, 2 அடிக்கணுங்களா, சரி 2 போயிட்டு 3 போயிட்டேன் போல். ஓகே, 2 அடித்தங்கள வரும், இங்கே 6 இங்கே 0 இங்கே 9. இங்கே அதே மாதிரி 2 அடித்தோம்னா 9 - 11 = 5 - 1 = 14 - 7. ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம், 3 அடிக்கலாம், 3 அடித்தோம்னா 2 - 6 = 0 - 3 = 9. 9 - 3 = 9 - 5 - 1 - 3 - 2 - 27 - 9. ஓகே, இப்போ இதை தான் அடிக்கலாம், 203 - 319. இதுக்கு மாதிரி எப்படி அடிக்கும்போது தெரியலையே நம்மளால சொல்லிட்டு, இது மாதிரி அடிக்கும்போது சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, டைரெக்டாக பெருக்கிடக்கூடாது, என்ன பண்ணும், செக் பண்ணுங்க, ஒரு முறைக்கு 2 செக் பண்ணுங்க, ஏன்னா செக் பண்ணணும் தப்பு கிடையாது, ஏன்னா இங்கே 6 ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, பட் அதை விட 174 - 696 - 595 ஏதோ நம்பர்ஸ் அதிகமாகவே இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணும், அதுவும் நம்மளுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன பண்ணால் செக் பண்ணி பாருங்கள், 203 3 அடிக்க முடியுமா, முடியாது, 3 அடிக்க முடியும்னா 9 எனக்கு வராது, 7 7 அடித்தோம்னா 7 = 14 மீதி 6 = 63 வருது. அதே மாதிரி இங்கே 7 அடிக்க முடியுமா, இங்கே 7 அடித்தோம்னா 4 - 28 மீதி 3 - 39 அடிக்க முடியாது. அப்போ 7 வராது, 9 வராது, 11 எனக்கு வராது, ஏன்னா கழிச்சு பார்த்து வரமா வராது, 13 வருமா, 13 - 13 மீதி 7 - 73 வராது. ஓகே, 13 - 17 - 17 - 17 மீதி 3 - 33 அடிபட முடியாது. அடுத்து 19. ஓகே, 19 அடித்தா எவ்வளோ வரும், 1 - 19 - 19 மீதி 1 - 13 வராது.
அப்போ 13 ஓவர் அடுத்தனா பண்ணுறது 19 ஓவரில் அப்போ 21 21 அடித்தாலும் அடிக்க முடியாது. அப்போ 23 ஓகேவா, இதே மாதிரி போய்கிட்டே இருக்கு. எந்த நம்பர் அடி போடனா 29 அடி போடும் நினைக்கிறேன், பார்ப்போம். அப்போ 203 29 அடிச்சு பார்ப்போம். ஸோ அடித்தா எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 7 வரும். 7 29 203 உங்களுக்கு வரும் ஓகேவா. அப்போ 29 தான் நம்ம அடிக்க முடியும். 7 29 203. அப்போ 319 வந்து பார்த்தீங்கன்னா 11 29 தான் 319 ஓகேவா. அப்போ இது வரை 7 11 அடிக்க முடியாது, அப்போ அவ்வளோதான். அப்போ இந்த சைடு உள்ள நம்பர் மட்டும்தான் நம்ம பெருக்கணும். அப்போ 2 × 3 × 29 அப்போ 6 × 29 எவ்வளோ வரும், 30 × 180 29 × 174 அப்போ ஆன்சர்னா வரும் செகண்ட் ஆன்சர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்பர் கரெக்டாக செக் பண்ணிட்டே வாங்க, வேறு வழியே கிடையாது. மீப்பே பார்க்கும்போது நம்பர்ஸ் ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் நம்ம அடிக்கும் போது பார்த்தோன்னா அந்த வாய்ப்பாடு ஸோ கொஞ்சம் 20 மேலேயோ 30 மேலேயோ கூட போகிற வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்கள். மீப்பேவா தானே, நமக்கு 6 வருது, இதை அடிக்க முடியாது அப்படி விட்டுட்டு போயிடாதீங்க, நல்லா செக் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்டின் இங்கே என்ன கேட்குறாங்க, மீச்சியமாக கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மீச்சியமாக எதை கண்டுபிடிக்கணும், b² − 3b + 2 அடுத்து என்ன இருக்குது, b² − 4 ஓகேவா. இப்போ ரெண்டுமே என்ன பண்ணலாம், விரிவாக எழுதலாம். எப்படி எழுதுனா இதை காரணிப்படுத்தணும். எப்படி காரணிப்படுத்தணும், இந்த லாஸ்ட் நம்பரை பெருக்குனா 2 வரணும், பெருக்குனா 2 கூட்டுனா -3. அப்போ எப்படி வரும், -1 − 2 −1 − 2 பெருக்குனா +2 −1 − 2 கூட்டினா −3. அப்போ எனக்கு என்ன வரும், p − 1 p − 2 ஓகேவா. இங்கே எக்ஸ்ன்னு சொன்னால் எக்ஸ்ன் போடுவோம், பி சொன்னோம்னா பி தான் கொடுப்போம், அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி இங்கே b² − 4 இது என்ன பண்ணலான்னா, இங்கே ஸ்கொயர் வந்துச்சுன்னா பின்ன நம்பர் ஸ்கொயர் வர மாதிரி எழுதணும். அப்போ என்ன வரும்னா b² − 2 அப்போ என்ன பண்ணலான்னா p + 2 p − 2 ஓகே. அது a² − b² ஃபார்முலா, a² − b² பண்ணது a + b a − b. அப்போ அதே மாதிரி என்ன வரும், b + 2 b − 2 நமக்கு என்ன கொஸ்டின் இருக்காங்க, மீச்சியமாக கேட்குறாங்க. மீச்சியமாக என்ன பண்ணும், நம்ம போனதே சொன்ன மாதிரி தான், அனைத்தையுமே எடுக்கணும், அதில் அடுக்கு பெரியதாக இருக்கணும் ஓகேவா. ஃபஸ்ட்டு p − 1 எடுத்துக்கலாம். அடுத்து p − 2 இருக்குது, இங்கேயும் b − 2 ரெண்டுமே சமம் தானே, இங்கே ரெண்டுலேயுமே எனக்கு அடுக்கு ஒன்று தான் இருக்கு. அப்போ p − 2 மட்டும் எடுத்தால் போதும். அடுத்து p + 2 ஓகேவா. ஸோ p − 1 ஒரே இடத்துல இருந்துச்சு எழுதிக்கிட்டோம், p + 2 ஒரே இடத்துல இருந்து எழுதிக்கிட்டோம். இங்கே p − 2 மட்டும் ரெண்டு இடத்துல இருந்தால் கம்பேர் பண்ணுவேன். ஸோ கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டுலேயுமே அடுக்கு ஒன்று தான் இருக்குது. அப்போ இங்கே அடுக்கு ஒன்று தான் எழுதணும். சப்போஸ் இங்கே வந்து எனக்கு 2 வந்துச்சுன்னா இந்த 2 தான் எழுதுவேன் ஓகே. நான் சமமாக இருந்தால் ஒரு முறை தான் எழுதணும், p − 2 ஒன்று தான் வரணும். அடுக்கு பெருசுனா பெருசு எழுதணும், இல்லை நார்மல் அனைத்துமே சமமாக இருந்தால் அதை தான் எழுதிக்கணும். அப்போ மீச்சியம் மதியம் எனக்கு எவ்வளோ, p − 1 p − 2 p + 2 அப்போ ஆன்சர் எது வரும், லாஸ்ட் ஆப்ஷன் ஓகேங்களா. சரி, இப்போ இதே கொஸ்டினில் மீப்பே வைக்கட்டாங்கன்னு என்ன பண்ணால், மீப்பே என்ன பண்ணுவோம், பொதுவானது பொதுவானது அடுக்க சிறியது. இல்லை எது பொதுவாக இருக்குது, இங்கேயும் p − 2 இங்கேயும் p − 2 அப்போ இதுதான் பொதுவாக இருக்குது. அப்போ b − 2 தான் எனக்கு ஆன்சர் ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு எண்களின் மீச்சிறு மடங்கு 180 எனில் கீழுள்ளவற்றில் எது அந்த எண்களின் மீப்போவாவாக இருக்காதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஒன்றுமே இல்லைப்பா, மீப்போவா இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதாவது மீப்போவாவோட மடங்கோடு ஒரு நம்பரை பிறகுனா 180 வரணும். ஸோ அப்படி வந்தால் தான் அது மீப்போவா, அப்படி வரல அப்படின்னா அது மீப்போவா கிடையாது. இது சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே 45 இருக்கா, அப்போ 180/45 அடிக்க முடியுமா, 1 − 45 = 45 − 4 = 45 180 அடிக்க முடியுது. அப்போ இது மீப்பேவா எனக்கு வரும். அதே மாதிரி 60, அப்போ 180/60 அடிக்க முடியுமா, 3 × 60 = 180. அடுத்து 180/90 அடிக்க முடியுமா, 2 × 90 = 180. அதே மாதிரி 180/75, 1 × 75 = 75, 2 × 75 = 150, 3 × 75 = 275 தான் வரும். 180 வரையே வராது. அப்போ இது ஒன்று தான் அடிக்க முடியாதா, அப்போ இதுதான் எனக்கு என்னது, மீ போவாக இருக்காது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஓகேவா. என்ன நம்பருக்கோ அதோட மடங்கில் தான் இந்த மீச்சியமாக எனக்கு இருக்கும்.
மீ பேவோட மடங்களை எதிர்க்கும், மீ சீமா எனக்கு இருக்கும், அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். 18, 24 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீ போவா காண்க. ஓகே பாருங்க, இது நார்மலான கொஸ்டின் தான், மீ போவா தான் கேட்குறான். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், 18, 24, 30 எதால் வகுக்கலாம், ரெண்டாலே வகுப்போம், 9, 12, 15. ஓகே, திரும்ப மூணால் எப்படி வைப்போம், 3, 9, 12, 15. ஓகே, அடுத்து 3, 4, 5 வகுக்க முடியுமா, முடியாது, விட்டுற வேண்டியதான். இங்கே என்ன கேட்டுருக்காங்க, மீ பூவா கத்தி சேப் கேட்குறாங்க, கத்தி சேப்னா அனைத்து எண்களும் வகுப்படணும், அப்போ முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், இதை மட்டும் நம்ம பெருக்கினாலே போதும். அப்போ ரெண்டையும் மூணையும் பெருக்கினதுக்கு எவ்வளோ வரும், 6, அவ்வளோதாங்க. ஸோ இங்கே நார்மலாக சின்ன நம்பராக்கு நமக்கு என்ன ஒரு ஆன்சர் ஈஸியாகவே நமக்கு வந்துச்சு, ஆன்சர் எவ்வளோ, 6. இது சாதாரண கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தேர்விற்கு விண்ணப்பித்த 270 நபர்களில் 252 நபர்கள் தேர்ச்சி அடைந்தனர் எனில் தேர்ச்சி சதவீதம் எவ்வளவு வரும். ஓகேவா, மொத்தம் எவ்வளோ பேர் இருந்தாங்க, 270 பேர், 270 பேரில் 252 பாஸ் ஆகிட்டாங்களே, அவங்க பாஸ் பண்ணவங்களும் சதவீதம் கேட்குறாங்க, அப்போ ரொம்ப சிம்பிள் தானே. இப்போ மொத்தம் எவ்வளோ பேர், 270, எவ்வளோ பேர் பாஸு, 252. ஓகேவா, மொத்த மாணவர்கள் கீழே பாஸ் பண்ணவங்க மேலே இன்ட்டு 100. இப்போ என்ன பண்ணலாம், 1 0 க்கு 1 0. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம், இதை மூணால் அடிக்கலாம், 9, 3, 27, 8, 3, 24, மீதி 1, 12, 4, 3, 12. ஓகே, அடுத்து திரும்பி என்ன பண்ணலாம், 3 அடிக்கணும், 3, 9, இங்கே அடித்தவ்வளோ வரும், 2, 3, 6, மீதி 2, 24, 8. இப்போ 3 வச்சு இங்கே அடிக்கும் போது இங்கே அடிக்கும், என்ன பண்ண டேரெக்டாக பெருக்கும், 28 × 10 எவ்வளோ வரும், 280/3. இப்போ இது ஃபுல்லாக அடிப்போம், பாயிண்ட்ஸ் வந்தாலும் பரவாயில்ல. ஓகே பாருங்க, 1, 3, 3, 28, 9, 3, 27, மீதி எவ்வளோ, 1. பின்னாடி 1 0, 10, 3, 9, மீதி 1/3%. அப்போ ஆன்சருக்கு எவ்வளோ வரும், 93, 1/3%. எந்த ஆப்ஷன், ஆப்ஷன் சி. இது நார்மல் கொஸ்டின் தான், மொத்த நபர்கள் கீழே போகிறோம், பாஸ் பண்ணவங்களை மேலே போகிறோம், சதவீதம் கேட்டனா 100 பேர் இருக்கிறோம், இதை அடித்து போட்டால் உங்கள் ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, சரி, இது நார்மலான கொஸ்டின், எப்பயுமே சதவீதத்தில் ஈஸியான கொஸ்டின், கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க, பார்த்துக்கிட்டு தான் இங்கே போகிறோம் நம்மளும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், பிட்மாஸை பயன்படுத்தி சரியான குறியீட்டை கட்டத்தில் நிரப்புக. ஓகே, இப்போ பாருங்க, 2, இங்கே எனக்கு என்ன வரும் தெரியாது, 6 − 12 / 4 + 2 சீக்கிரம் எவ்வளோ, 10. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணான்னு, சாரி ப்ராக்கெட் இருக்கான், ஓகே ப்ராக்கெட் ஆன்சர் பண்ணுவோம், 4 + 2 எவ்வளோ வரும், 6. அப்போ 12 / 6 சீக்கிரம் 10. இங்கே முன்னாடி என்ன இருக்கு, 2, இங்கே என்ன வரும் தெரியாது, மைனஸ். இப்போ 12 / 6 எவ்வளோ வரும், 2 மைனஸ், இங்கே 2, 6 இது எவ்வளோ இருக்குது, 10. ஓகேவா, இப்போ இந்த மைனஸ் கண்டுபிடிச்சு போச்சுன்னா +2 ஆயிருமா, அப்போ எவ்வளோ வரும், 12. அப்போ 2, 6, அப்போ இங்கே எதை போட்டால் எனக்கு 12 வரும், கூட்டினா 12 வருமா, கழிச்சா 12 வருமா, பெருக்குனா 12 வருமா, வகுத்தா 12 வரும், என்ன பண்ணுவோம், பெருக்குனா தான் 12 வரும். அப்போ அந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும், பெருக்கல் குறியீடு தான் வரும். ஓகேவா, இதை நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து போட்டு ஆன்சர் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றா சுருக்கிட்டே வந்து கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம் தான். ஸோ நீங்கள் எந்த மெத்தட் எடுத்தாலும் அந்த மெத்தடில் கொஞ்சம் ஸ்பீடாக ஆன்சர் பண்ணுங்கள், அதுவே போதுமானது. ஓகேங்களா, சரி, இப்போ நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், ஒரு பல வியாபாரி தான் வாங்கிய மாம்பழங்களில் 10% அழுகிவிட்டன, தன்னிடம் இருந்த மீதி மாம்பழங்களில் 46 × 2/3% பழங்களை விற்று விட்ட பின் 192 மாம்பழங்கள் மிஞ்சின எனில் அவர் வாங்கிய மொத்த மாம்பழங்கள் எவ்வளவு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, 100% அழுகிடுச்சுன்னு சொல்கிறாங்க, சரி 10% அழுகிடுச்சு சொல்கிறாங்க. அப்போ நான் சதவீதம் சொல்கிறனால நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட்டு நான் 100% வச்சுக்கிறேன். ஓகேவா, அப்போ 100 × 10% எனக்கு எவ்வளோ வரும், 10 தானே வரும், அப்போ 10 கழிக்கிறேன், அப்போ எவ்வளோ வரும், 90%. ஓகேவா, அதாவது 90 தான் என்கிட்ட இருக்கும். ஓகேங்களா, சரி, இப்போ நம்ம பொதுவாக என்ன பண்ணுறேன், 100 பலன் வச்சுக்கிறேன், 100% அப்படின்னா 10, அப்போ 100% எவ்வளோ வரும், 90 தான் வரும். அப்போ அந்த 90 அடுத்து என்ன பண்ணுறாங்க, 46 × 2/3% பழங்களை விற்றுடுறாங்க. ஓகேவா, அப்போ அது எவ்வளோ கழிக்குன்னு பாருங்கள்,
ஏன்னா ஃபர்ஸ்ட் 10% போயிடுச்சு, அடுத்து விட்டதையும் வித்துருவோம், அது எவ்வளோ பார்க்கணும்ல. அப்போ என்ன பண்ணும், 46 2/3 அப்போ எவ்வளோ வரும் பாருங்க, 90 × 42/3 இப்போ 90 × இது சுருக்கு எவ்வளோ வரும், 46 × 3 எவ்வளோ வரும், 140/3. ஓகே, இப்போ எவ்வளோ வரும், சாரி இது சதவீதம் என்ன பண்ணும், கீழே 100 போடணும், இங்கே 3 வர்றாங்கன்னா 300, வெறும் நம்பர் இருந்தால் 46 46/100 போடுவோம், இங்கே 42/3 என்ன பண்ணுவோம், 46 2/3 × 100 போடும், 300 வந்துடும். ஓகேவா, சரி இங்கே 1 0 1 0 இந்த 1 0 1 0 1 3 3 3 3 9 அப்போ எவ்வளோ வரும், 42. அப்போ இங்கே என்ன பண்ணால், இந்த 90 அப்போ 90 46 2/3 சதவீதம் எவ்வளோ, 42. அப்போ இது என்ன பண்ணால் கழிக்கணும், இப்போ 90 42% எவ்வளோ வரும், 48. அப்போ 48% என்கிட்ட மீதம் இருக்குது. அப்போ இந்த 48% எவ்வளோ, 192 பழம். ஓகேவா, ஃபஸ்ட்டு 10% போச்சு, அப்போ 100 கழிச்சோம், அப்போ 92 இருக்குது. அப்போ இந்த 90 46 2/3 எவ்வளோ பார்த்தோம், எவ்வளோ வந்துச்சு, 42 வந்துச்சு. அப்போ இந்த 90 இந்த 42 கழிச்சேன், இப்போ கழிச்சல் வரும் 48%. அப்போ அந்த 48% தான் என்கிட்ட மாம்பழங்கள் மிஞ்சி இருக்கு. அப்போ அந்த 48% எனக்கு எவ்வளோ, 192. அவங்க கொஸ்டின் நமக்கு என்ன கேட்குறாங்க, மொத்த மாம்பழம் தான் கேட்குறான். அப்போ 100% எனக்கு எவ்வளோ வரும், 48% 192, 100% எவ்வளோ வரும், சதவீதனால என்ன பண்ணணும், ஆப்போசிட்டு தான். அப்போ இது ரெண்டும் தலையில் போட்டால் 100/48 × 192. இப்போ அடித்தா 1 48 48 4 48 192, அப்போ 100 × 4 = 400. அப்போ எவ்வளோ பழங்கள் வாங்கியிருப்பாரு, 400 பழங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ அவ்வளோதான்ப்பா, ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு 100 10% போச்சுன்னா 90. அப்போ அந்த 90 46 2/3 அப்படின்னா 42. அப்போ 90 42 கழிக்கணும், கழிச்சதுக்கு எவ்வளோ வரும், 48 தான் வரும். ஓகே, 90. ஓகேங்களா, அப்போ அந்த 48% தான் நான் விற்காமல் வச்சிருக்கேன். அப்போ அது 48% எனக்கு எவ்வளோ, 192. அப்போ 48% 192, 100% எனக்கு எவ்வளோ வரும். அப்போ சதவீதம் பொறுத்தவரைனது நேர்மாறு தான், அப்போ ரெண்டு மதிப்பும் தலைகில போடணும். அப்போ 100/48 × 192 அடித்தவள வரும், 400 மாம்பழங்கள். ஸோ அவ்வளோதான்ப்பா. ஓகேவா, அடுத்து ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ இதுவரைக்கும் நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிசி குரு 4 கணிதத்தில் முழு மதிப்பெண் எடுக்குன்னு சொல்லிட்டு ஸோ 60 நாட்கள் இலவச பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் அதை வச்சு அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. ஸோ உங்களை நம்பி உங்களுடைய ஆதரவுல இந்த விஷயம் முழுசாக பண்ணி முடிக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த முதல் முயற்சியில் என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த விஷயத்தை உங்கள் நண்பர்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.